இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கோழிகளுக்கு தேவையான கூண்டு எப்படி செய்வது கேஜ் முறையில் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். மூணு பார்ட்டிஷனாக பிரித்து செய்ய போகிறோம். ஒவ்வொரு பார்ட்டிஷனும் உயரம் பார்த்திங்கன்னா 20 இன்சஸ்ஸு, 6 இன்சஸ் ஒவ்வொரு பார்ட்டிஷனுக்கும் இடையில் 6 இன்சஸ் கேப் விட போகிறோம். கேப் எதற்காக வரும்னா, கோழியோடைய எச்சத்தை கிளியர் பண்ணுறதுக்காக விடுறோம். நம்ம கூண்டோட பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 7 அடி நீளம், 7 அடி உயரம் உள்ள கூண்டு தான் நம்ம செய்ய போகிறோம். அதை எப்படி செய்ய போகிறோன்னா, நான் ஏற்கனவே கீழ் பார்ட்டிஷன் செஞ்சிட்டேன், இப்போ ரெண்டாவது பார்ட்டிஷன் செய்ய போகிறேன். ரெண்டாவது பார்ட்டிஷன் பெரிய கோழிங்களுக்காக செய்ய போகிறதுனால 1.5 கேப் உள்ள வெல்டிங் மெஸ்ஸை யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த வெல்டிங் மெஸ்ஸு எந்த சைஸ் வாங்கினோன்னா, 7 அடி நீளமும் 3 அடி அகலமும் கொண்ட வெல்டிங் மெஸ் வாங்கியிருக்கேன். மொத்தம் 21 ஸ்கொயர் ஃபிட்டு. மூணு பார்ட்டிஷனுக்கும் சேர்த்து மொத்தமாக எத்தனை ரேக்காங்கல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோன்னா, 7 அடியில் 10 ரேக்காங்கலும் 2 அடியில் 10 ரேக்காங்கலும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 7 அடி ஆங்கிள் சுற்றிலும் 4 ஆங்கிளும், ஹைட்டுக்காகவும் நீளத்துக்காக 2 7 அடி ஆங்கிளும், அகலத்துக்காக 2.5 அடி ஆங்கிளும் ரெண்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஓல்டு நட் போட்டு ஃபிட் பண்ணிவிட்டு, அதுக்கு மேலே 1.5 வெல்டிங் மெஸ் வச்சு ஃபிட் பண்ண போகிறோம். ஃபிட் பண்ணிவிட்டு 7 அடியை பாதியாக பிரித்து 3 அடியில் சென்டரில் ஒரு ஆங்கிள் ஃபிட் பண்ணுறோம். அது எதுக்காக ஃபிட் பண்ண போகிறோன்னா, மெஸ்ஸு வந்து தோயாமல் இருக்கிறதுக்காக. 7 அடி நீளம் ரொம்ப நீளமாக இருக்கிறதுனால சென்டரில் ஒன்று ஃபிட் பண்ணுறோம். ஃபிட் பண்ணி அதை 2 பார்ட்டிஷனாக பிடிக்கிறோம். என்னென்னா, நடுவில் பச்சை வலை கொடுத்து இந்த பக்கம் ஒரு பார்ட்டிஷனு, அந்த பக்கம் ஒரு பார்ட்டிஷனு, 2 பார்ட்டிஷனாக பிரித்து, ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம கோழிகளை பிடிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப தூரம் கையை விட வேண்டியது இருக்கும், நம்ம கோழி நம்ம மாட்டாது. இன்னாட சைடு அன்னாட சைடும் 7 அடி நீளத்துக்கு ஓடி ஓடி வரும். அதனால் அதை 2 பார்ட்டிஸாக பிரிச்சிட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம எதுக்காக மர ரீஃபரை பயன்படுத்திருக்கோன்னா, இரும்போட விலை அதிகமாக இருக்கிறதுனால இங்கே ஒரு இரும்பு ஆங்கிள் கொடுக்கணும். அதுக்கு பதிலாக நம்ம மரத்தை ரீஃபர் கொடுத்துருக்கோம். எதுக்காகனா, நம்ம மேலேயும் சைட்லேயும் என்ன பண்ணோம்னா, க்ரீன் மெஸ்ஸை தான் யூஸ் பண்ண போகிறோம். க்ரீன் மெஸ் தோய்வாமல் இருக்கிறதுக்கு மர ரீஃபரை கொடுக்குறோம். இந்த மர ரீஃபரோட விலை, ஆங்கிளோட விலை, போல்டு நெட்டோட விலை, க்ரீன் மெஸ்ஸு, ஜிஐ கோட்டட் மெஸ்ஸு, நம்ம வெல்டிங் மெஸ்ஸோட விலை எவ்வளோ அப்படின்றத நம்ம வீடியோ கடைசியில் பார்க்கலாம். இந்த மர ரீஃபர் துண்டு துண்டாக கிடைச்சாலும் நம்ம இது போல் ஜாயின் பண்ணி வச்சு செட் பண்ணிக்கலாம். எல்லா ஆங்கிள் வச்சு ஜாயிண்ட்டு கொடுத்து ஸ்க்ரூ டைப் போட்டு டைட் பண்ணி நம்ம செட் பண்ணிக்கலாம். நமக்கு 7 அடி நீளத்துக்கு ரீப்பர் வேணும். அதனால் 7 அடி நீளத்துக்கு ரீப்பர் செட் பண்ணி அதை நம்மளோட ரேக் ஆங்கிள் கூட போல்டு நெட் போட்டு ஃபிட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்ததாக வந்து நம்மளோட கூண்டோட ஃப்ரண்ட்டு சைடு ரெடி பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டு சைடு ரெடி பண்ணுறதுக்காக நம்ம ஜிஐ கோட்டடு மெஸ்ஸை யூஸ் பண்ணுறோம். இந்த ஜிஐ கோட்டடு மெஸ்ஸு பார்த்திங்கன்னா, ஒரு ரோலு எடுத்துட்டேன். ஒரு ரோல் வந்து 3 அடி அகலமும் 50 அடி நீளமும் இருக்கும். நம்மளுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா, நம்மளுடைய கூண்டு பார்த்திங்கன்னா 7 அடி நீளம்தான். அதனால் 7 அடி மட்டும் அளந்து 7 அடி கட் பண்ணிடுவோம். 7 அடி கட் பண்ணிட்ட பிறகு அதை பாதியாக டிவைட் பண்ணி கட் பண்ணுறோம். இது எதுக்காகனா, நம்மளுடைய ஃப்ரண்ட்டு சைடோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 20 இன்சஸ் தான். 20 இன்சஸ் தேவைப்படுறதுனால அது மேலே நமக்கு ரீப்பர் யூஸ் பண்ணியிருக்கோம்ல, அது 2 இன்சஸ் போயிடும். மீதி 18 இன்சஸ் இருந்தால் போதும். 1 அடின்றது 12 இன்சஸ்ஸு. நம்மளது வந்து 3 அடி அகலம் கொண்டது, அதனால் என்ன பண்ணுறோம், 36 இன்சஸ் இருக்கும். அதை 18 இன்சஸாக கட் பண்ணுறோம். இந்த பழுப்பு எதுக்கு வச்சு அளக்குறோன்னா, இந்த பழுப்பில் தான் நம்ம ஃபீடர் ரெடி பண்ண போகிறோம். இந்த பழுப்பை பாதியாக அறுத்து அதை ஃபீடராக செட் பண்ண போகிறோம். அதுக்கேற்ற பிறகு நம்ம வலையை கட் பண்ணிக்க போகிறோம். வலையை வந்து வலையில் 4 ஹோல் விட்டுட்டு மீதியை நம்ம கட் பண்ணுறோம். மேலே கொடுத்துருக்கா போல் வலை நீட்டுக்கும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க போகிறோம். கட் பண்ணுறது என்ன பண்ண போகிறோம், இப்படி மடித்து மடித்து விட்டுறோம். உள்பக்கமாக மடித்து மடித்து விட்டோம்னா, கோழி ஃபீடரில் இறையை எடுக்கும்பொழுது கழுத்தில் கீறாமல் இருக்கும். நம்ம ஒட்டை கட் பண்ணிட்டோம்னா அது குச்சி குச்சாக நிற்கும், கோழியோட கழுத்தில் கிழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம உள்பக்கமாக மடித்து விட்டோம்னா கிழிக்காது. இதே மாதிரி
கட் பண்ண வலை முழுக்க இதே போல் மடித்து விட்டுருங்க. அடுத்ததாக வந்து நம்ம வந்து டோர் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம அதே ரெண்டு பார்ட்டிஷனாக பிரித்ததுனால ரெண்டு டோர் ஃபிட் பண்ண போகிறோம். பார்ட்டிஷனோட சென்டர் பாயிண்ட்டை பிடிச்சி உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு வலையை கட் பண்ணிக்கோங்க. உள் சைடு ஒரு கட்டிங்கும் வெளி சைடு ஒரு கட்டிங்கும் ஒன்று விட்டு ஒன்று மாற்றி மாற்றி கட் பண்ணிவிட்டு வாங்க. கட் பண்ணி வந்துட்டனால நம்ம வந்து ஸ்டே கம்பியை வச்சு மடித்து விடுறதுக்கு ஏதுவாக இருக்கும். நம்ம ஒன்று விட்டு ஒன்று கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் நம்ம க்ரீன் ஸ்டே கம்பியை வச்சு இது போல் மடித்து விட்டுக்கணும். இதுக்கு கட்டிங் பிளேடு வச்சு பண்ண முடியாது, இது போல் நோஸ் கட்டர் வச்சு தான் பண்ண முடியும். இந்த நோஸ் கட்டர் வச்சு பண்ணோன்னா ஈஸியாக இருக்கும். கட்டிங் பிளேடு வந்து ஸ்டே கம்பியை வளைக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா கொஞ்சம் கனமாக இருக்கிறதுனால கட்டிங் பிளேடு வச்சு வளைச்சிக்கலாம் ஈஸியாக. அதே போல் டோரையும் அதே போல் வந்து ஸ்டே கம்பி வச்சு நம்ம வந்து ஹோல்டு பண்ணிக்கிறோம். சுற்றிலும் ஹோல்டு பண்ணிட்டோம்னா நம்ம டோர் ரெடி ஆகிடும். டோர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம கட்டு கம்பி யூஸ் பண்ண போகிறது இல்லை, அதுக்கு பதிலாக பைண்டிங் ஸ்ட்ரிப் வச்சு லாக் பண்ணிடுறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டோருக்கு லாக் செய்ய போகிறோம். லாக் எப்படி செய்யணுன்னா, இது போல் ஸ்டே கம்பியை நீட்டாக கட் பண்ணிக்கிட்டு அதை சென்டரில் வச்சு இந்த பெயிண்டிங் ஸ்ட்ரிப்பை வச்சு ரெண்டு பக்கமும் லாக் பண்ணுறங்க. லாக் பண்ணிவிட்டு அந்த கம்பியோட முனையில் எல் ஷேப்பில் வளைச்சிக்கோங்க. முடிச்சு போடுற ஷேப்பில் இன்னொரு கம்பியை வளைச்சி அதில் எல் ஷேப்பில் வளைச்சோம்ல, அந்த கம்பி உள்ளே போகிற போல் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி இந்த பெயிண்டிங் ஸ்ட்ரிப்பை வச்சு லாக் பண்ணிக்கோங்க. இப்போ உள்ளே போகுதான்னு செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா டோர் நம்மளுக்கு செட் ஆகிடும். அடுத்ததாக நம்ம வந்து கூண்டோட மேல் சைடு பின்பக்கம் ரெண்டு பக்கமும் சைடுக்கும் க்ரீன் மெஸ்ஸில் ரெடி பண்ண போகிறோம். நம்மளுடைய க்ரீன் மெஸ் பார்த்திங்கன்னா 5 அடி ஹைட்டு, அதனால் கட் பண்ண போகிறது இல்லை, அப்படியே ஃபோல்டு பண்ணி மடித்து அப்படியே யூஸ் பண்ண போகிறோம். 7 அடி கட் பண்ணிக்கணும். அதை வந்து நம்மளோட கூண்டோட மேல் சைடு பார்த்திங்கன்னா 30 இன்ச்சஸ்ஸு, கீழே பேக் சைடு பார்த்தீங்கன்னா 20 இன்ச்சஸ்ஸு. இப்போ நம்ம 30 இன்ச்சஸ்ஸு அளந்து ஹோல்ட் பண்ணி மடிக்க போகிறோம். இதே மாதிரி ஃபுல்லாத்தையும் மடித்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மடித்த க்ரீன் மெஸ் எடுத்து வந்து நம்ம கூண்டில் ஃபிட் பண்ண போகிறோம். மேல் பக்கம் வந்து 30 இன்ச்சு, பின்பக்கம் வந்து 20 இன்ச்சு. நம்ம ஏற்கனவே மடித்தா போல் அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஃபிட் பண்ணி போல்டு நட்டு போட்டு டைட் பண்ண போகிறோம். கீழ்ப்பக்கமும் மேல் பக்கமும் போல்ட்டு போட்டு நல்லா டைட் பண்ணிட்டீங்கன்னா மெஸ்ஸு வந்து வளையாது, நல்லா ஸ்ட்ராங்காக க்ரிப்பாக இருக்கும், ஸ்டிஃபனாக இருக்கும். நம்ம அடுத்ததான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த ஃப்ரண்ட்டு சைடு அந்த ஜிஐ கோட்டட் மெஸ்ஸை எடுத்துன்னு வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இதுவும் அதே போல் தான் போல்டு நட்டு போட்டு ஃபிட் பண்ணிக்கணும். மேல் சைடும் கீழ் சைடும் ரெண்டு சைடும் போல்டு நட்டு போட்டு டைட்டாக ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கோழி வந்து உள்ளிருந்து கொத்தி சாப்பிட்டா கூட மெஸ்ஸு ஆடாமல் இருக்கும். நல்லா ஸ்ட்ராங்காக டைட் பண்ணிட்டீங்கன்னா தான் நல்லா நீட்டாக இருக்கும். மொத்தமாக இந்த கூண்டு செய்ய எவ்வளோ செலவாச்சு அப்படின்றத இப்போ பார்க்கலாம். நான் இப்போ சொல்கிறது வந்து மொத்தமாக 3 பாடிஷன் செய்ய ஆன செலவு. ஒரு ரேக் ஆரம்பி பார்த்திங்கன்னா 27 கிலோ, செகண்ட் ஹேண்ட் ஷிட் தான் எடுத்தோம். ஒரு கிலோ வந்து 85 ரூபா. மொத்தம் பார்த்திங்கன்னா 7 அடி ஆங்கிள் வந்து 10, 2.5 அடி ஆங்கிள் வந்து 9 வாங்கணும். மொத்த காசு என்னென்னு பார்த்திங்கன்னா 2295 ரூபா. அப்புறம் ஜிஐ மெஸ்ஸு, ஜிஐ மெஸ் வந்து 3 அடி அகலம், 50 அடி நீளம், ரோல் வந்து 2150 ரூபா. அப்புறம் க்ரீன் மெஸ்ஸு 5 அடி ஹைட்டு, 33 அடி நீளம், 1450 ரூபா ஆச்சு. அப்புறம் ஒரு பார்ட்டிஷன் செய்யறதுக்காக வெல்டிங் மெஸ்ஸு 3x7, மொத்தம் 21 ஸ்கொயர் ஃபிட்டு, ஒரு ஸ்கொயர் ஃபிட்டு வந்து 22 ரூபான்னு வாங்கணும், 462 ரூபா. போல்டு நெட்டு வாஷர் இதெல்லாம் ஒரு பீஸ் வந்து 5 ரூபா ஒரு நெட்டு. இந்த பார்ட்டிஷன் செய்யறதுக்கு மட்டும் 150 ரூபா ஆச்சு. அப்புறம் கட்டர் ஒன்று 70 ரூபா, அப்புறம் லாங் நோஸ் கட்டரு 50 ரூபா, அப்புறம் வுட்டு ரீப்பரு அதுவும் செகண்ட் ஹேண்ட்ஸு தான்,
ஒரு கிலோ பார்த்திங்கன்னா 20 ரூபா. அப்புறம் பைண்டிங் ஸ்ட்ரிப்பு, அது ஒரு பேக்கேஜ் பார்த்திங்கன்னா 100 இருக்கும், 80 ரூபா. டோட்டலாக பார்த்திங்கன்னா 6937 ரூபா. இது வந்து நம்ம 3 பார்ட்டிஷன் செய்கிறதுக்கு ஆன செலவு. ஒவ்வொரு பார்ட்டிஷனுக்கும் தனியாக என்ன செலவாகும்னா, இந்த போல்டு நெட்டு மட்டும்தான். ஒரு பார்ட்டிஷனுக்கு 30 போல்டு ஆகும். அதை கணக்கு பண்ணி பார்த்திங்கன்னா 200 ரூபா, ஒரு பார்ட்டிஷனுக்கு 200 ரூபா நம்ம எக்ஸ்ட்ரா செலவு பண்ண வேண்டியது இருக்கும். மொத்தமாக பார்த்திங்கன்னா நம்ம 3 பார்ட்டிஷன்லேயும், ஒவ்வொரு பார்ட்டிஷன்லேயும் 15 to 17 கோழி தாராளமாக வளர்க்கலாம். 2 மந்த் 3 மந்த் கோழிலாம் பார்த்திங்கன்னா 3 பார்ட்டிஷனை சேர்த்து 150 கோழிக்கு மேலே நம்ம வளர்க்கலாம். ஒரு பார்ட்டிஷனுக்கு 17 கோழிலாம், இப்போ 3 பார்ட்டிஷனுக்கு 51 கோழி தாராளமாக வளர்க்கலாம். இப்போ 51 கோழி வளர்க்குற கேஜி பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் 25,000 ரூபாய்க்கு மேலே இருக்குமே தவிர அதுக்கு கீழே கண்டிப்பாக இருக்காது. நம்ம கூண்டில் நிப்பிள் வாட்டர் சிஸ்டமும் பிவிசி பழுப்பில் ஃபீடர் எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றதையும் அடுத்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.